பெண்ணை பற்றி தவறாக பேசிய ஆராசாவை திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கண்டிக்காதது ஏன் என்று சேலம் பிரச்சாரத்தில் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பி பேசினார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் அருள் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து சூரமங்கலம் உழவர் சந்தை அருகே பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயியான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகியுள்ளார். மீண்டும் அவரே முதலமைச்சராக வருவதற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்று தெரிவித்தார். மேலும் இந்த சட்டசபை தேர்தல் விவசாயியான எடப்பாடி பழனிசாமிக்கும் அரசியல் வியாபாரியான மு க ஸ்டாலினுக்கும் நடக்கும் தேர்தல் என்று தெரிவித்த அவர், பெண்ணை பற்றி தவறாக பேசிய ஆ ராசாவை திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கண்டிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பெரிய வெற்றியை நம்ம அடி நம்முடைய வெங்கடாச்சலம் அவர்களுக்கு இந்தியாவில் எல்லா தலைவருடைய ஆதரவு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆதரவு, முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், ஜி கே வாசன் அவர்கள், ஏ சி சண்முகம், ஜெகன்மூர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய இனமான காவலர் இன்னைக்கு அதிமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு. எங்கேயாவது பிரச்சனை இருக்கா? எங்கேயாவது ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை, பாதுகாப்பா இருக்கு, அமைதியா இருக்கு. திமுக வந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது, இங்க வெளியில வர முடியாது பெண்கள். இன்னைக்கு அமைதியா எங்க வேணா போலாம், எங்க வேணா வராங்க பெண்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக 10 வருஷம் காஞ்சி போயிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ, மேய்ஞ்சிடுவாங்க. 10 வருஷம் சாதாரண காய்ச்சல் இல்ல, ஏஞ்சிடுவாங்க, முடிச்சுடுவாங்க, ஒருபொழுதும் விட போறது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, பெண்களுக்கு திட்டங்கள், பெண்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். 1500 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு வீடு தேடி போய் பேங்க் அக்கௌண்ட், மாசம் மாசம் பேங்க் அக்கௌண்ட்ல 1 வருஷத்துல 18000 ரூபாய். இந்த காலத்துல 1500 ரூபாய் நான் பெரிய பணமா நான் பார்க்கறேன். ஏன்னா இப்போ இருப்பது கொரோனா பெருந்தொற்று காலம். இந்த கொரோனா பெருந்தொற்றுனால் எல்லா குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கும், உலகம் முழுவதும் எல்லா குடும்பமும். ஏதோ மன ரீதியா உடல் ரீதியா சம்பளம் குறைஞ்சிருக்கு, வேலை சில பேருக்கு இழந்திருக்கு, எல்லா வருமானம் குறைஞ்சிருக்கு, எல்லாமே இந்த காலத்துல 1500 ரூபாய் நான் பெரிய பணமா நான் பார்க்கறேன். 6 கேஸ் சிலிண்டர்னா அது இலவசமா நான் பார்க்கல, அத்தியாவசியமா நான் பார்க்கிறேன், உதவியா நான் பார்க்கிறேன். சுய உதவி குழுக்களுடைய கடனிலே தள்ளுபடி, இது இலவசமா நான் பார்க்கிறேன், மிகப்பெரிய திட்டமா நான் பார்க்கிறேன். அறிவுபடி நீரை அதில் ஒரு 5 TMC நீரேற்று மலை பாகம் கொண்டு வந்து அங்க கோனூர் பக்கத்துல அப்படியே கொண்டு வந்து இந்த பகுதியெல்லாம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், நிலத்தடி நீர் உயர வேண்டும், இதுதான் திட்டம், இதுதான் நோக்கம். அதற்கு முதல் கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் 650 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மேட்டூர்லிருந்து 100 ஏரிகளை நிரப்பியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது முதல் கட்டம். எங்களோட நோக்கம் அந்த நீர் ஓமலூர்ல போற சரபங்கா நதி இருக்கு, அதுல இணைச்சு இங்க சேலம் நகரத்தில் உள்ள மணிமுத்தாறுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மணிமுத்தாறுல இணைச்சு, இந்த மணிமுத்தாறு போச்சுன்னா திருச்சிக்குடி வழியா அங்க நஞ்சடையாறுல போய் காவேரியில போய் கலக்குது, இதுல இணைச்சு இந்த பக்கம் திருப்பி ஆத்தூர்ல வசிஷ்ட நதி இருக்காங்க, அந்த நதியில போய் இணைக்கணும் இந்த திட்டம். அப்படி இணைச்சா ஒட்டு மொத்தம் சேலம் இன்னைக்கு நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிருக்கு. இந்த திட்டம் நிறைவேறி 3 ஆண்டு காலத்தில் நிலத்தடி நீர் 100 அடிக்கு வந்துடும், விவசாயம் செழிக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும். பணமரத்துப்பட்டு ஏரி இருக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 TMC கொள்ளும், தூர்வாரி அந்த உபரி நீர் எல்லாம் அதுல தங்க வச்சா